நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஸ்பெஷல் லைவ் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சோ ஒரு வாரமும் வந்து நம்மளோட திருச்சி மாநகராட்சி ஆணையர் நம்மளோட இருந்து நிறைய தகவல்களை நம்ம மக்களிடையே நேரடியா வந்து பகிர்ந்துட்டு இருக்காரு. சோ அந்த நிகழ்ச்சி தான் ஸ்பெஷல் லைவ். இன்னைக்கும் நம்மளோட மாநகராட்சி ஆணையர் நம்மளோட இருக்காரு. மக்கள் உங்களோட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரோட சார்பாகவும் சார் வந்து வரவேற்றலாம். வணக்கம் சார். வணக்கம். சோ கொரோனா வைரஸ் ரொம்பவே அதிகமா வந்து பரவிட்டே வந்துட்டு இருக்கு. சோ மக்களிடையே வந்து இப்ப விழிப்புணர்வு நம்ம ஏற்படுத்தினா எந்த மாதிரி வகையில நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தலாம் சார்? இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் நடவடிக்கையை பொறுத்தவரை பொதுமக்களுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் தான், பொதுமக்கள் வந்து தனித்து வெளியே வராமல் இருக்கிறது ஒன்று இருந்தால் போதுமானது, கொரோனாவை தடுத்து விடலாம். தற்பொழுது தமிழக அரசும் மத்திய அரசும் பிறப்பித்துள்ள 144 தடை உத்தரவை அனைவரும் மதித்தால் மட்டுமே இந்த வைரஸ் பரவாமல் தடுக்க இயலும். இதை பொறுத்தளவில் இந்த கொரோனா வைரஸ் தங்களுக்கு அதாவது ஃபாரின் ஜனவரிக்கு அப்புறம், ஜனவரி பிப்ரவரியில் சில நாடுகள் சைனாக்கு அல்லது தாய்லாந்து அல்லது சிங்கப்பூர் அல்லது அமெரிக்கா இந்த இத்தாலி இந்த மாதிரியான நாடுகளுக்கு போய் வந்தவர்கள் தங்களை தாங்களே சுய பரிசோதனை செய்யும் முகமாக தரித்திருந்தால் இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க இயலும். இதனை பொறுத்தவரை நம்முடைய மாநகரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 2000க்கு மேற்பட்ட வீடுகளில் தங்கியிருப்பவர்கள் ஏற்கனவே அந்த குறிப்பிட்ட நாடுகளுக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள் சென்று வந்தவர்கள் என்று கண்டறியப்பட்டு அவர்கள் வீட்டில் நோட்டீஸ் ஓட்டப்பட்டுள்ளது. அவர்கள் கையிலும் அதாவது ஒரு இன்டர்வியூக்கில் இவர் வந்து ஃபாரின் போயிட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறத எல்லாத்துக்கும் தெரியும் முகமாக ஒரு சீல் போட்டிருக்கோம். இது ஏன் போட்டுக்கணும் சொல்லியாச்சுன்னா, அவர் இங்கே வெளியிலே சென்றாலும் கூட பொதுமக்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொள்ள இயலும். ஆனால் அவர்கள் கொரோனா பாதிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் அல்ல, அவர் ஃபாரின் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தம். இதன் மூலம் வந்து அவர்கள் தங்களது பரிசோதனை முடிவு வரும் வரை அவர்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அவருடைய குடும்ப உறுப்பினர்களும் ஜாக்கிரதையா இருக்கணும். கொரோனா வரலாம் அப்படிங்கிற சந்தேகத்தை அடிப்படையிலாம், கன்ஃபார்ம் ஆகல, சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே அவர்களது வீட்டில் வந்து நம்ம ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்கோம். அவங்க கையில வந்து ஒரு இன்டெலிஜிபிள் இங்க் மூலமாக அதாவது அழியாத மை மூலமாக இடதுகை இந்த இடத்துல வந்து அந்த ஒரு சீல் போட்டிருக்கோம். அது வெளியில வந்தாலும் தெரியும், வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வீட்டை சுத்தி வந்து பாதுகாப்பு போட்டிருக்கோம், மற்றவர்களையும் சொல்லியிருக்கோம். இருப்பினும் அந்த குடும்ப உறுப்பினர்களும் அவர்களும் தங்கள் வீட்டு வீடுகளிலும் கூட தனித்திருக்க வேண்டும். அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பிளட் ரிலேஷன் முக்கியமானது, குழந்தைகள் பெற்றோர் மனைவி இவர்களும் முக்கியமானவர்கள். எனவே அவர்களிடமிருந்தும் தனித்திருக்க வேண்டும். அதாவது 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணணும். எப்போதுமே கையில வந்து கையில இந்த மாதிரி போட்டுக்கணும், மாஸ்க் போட்டுட்டு வெளியில வரணும், வீட்டுக்குள்ளேயே வெளியே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே இருந்தால் இந்த கொரோனா வைரஸ் குறிப்பிட்ட காலத்திற்குள் வீட்டில் இருந்தாலே போதுமானது, கொரோனா வராமல் முற்றிலுமாக ஒழித்து விடையும். வணக்கம், பேச சொல்லுங்க. முருகானந்தம், எங்க இருந்து பேசுறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க, உங்கள் வீட்டில வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், உங்களது குடும்ப உறுப்பினர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இப்ப நான் கூட வெளியில வர்றப்போ கையில மாஸ்க் கையில கிளவுஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு தான் வெளியே வர முடியுது. சுத்தி பேண்ட் ஷர்ட் போட்டு ஃபுல்லா கவர் ஆகிதான் வெளியே வர முடியுது. வீட்டுக்குள்ள சென்றவரை இது அத்தனையும் வந்து தண்ணியில வெண்ணி தெல்ல போட்டு அலசினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மற்ற வேலைகளை செய்யணும். நாங்களே வந்து இந்த மாதிரி ஒரு உயிரை பணைய வைத்து மட்டுமே மாநகராட்சி பணியாளர்கள் அனைவரும் பணியாற்றி வருகின்றனர். நீங்கள் எங்களுக்கு செய்ய வேண்டியது ஒரே ஒன்றுதான், அரசின் உத்தரவை மதித்து அனைவரும் வீட்டில் இருக்க வேண்டும். குறிப்பிட்ட சந்தேகத்துக்குள்ளமானவர்கள் வீட்டில் தனித்து இருக்க வேண்டும். இது செஞ்சால் போதுமானது. மற்றதை எல்லாம் வந்து இந்த ஏப்ரல் 14க்கு அப்புறம் கூட்டுறாங்களா கூட்டலையான்னு இறக்கலாம் தெரியாது.
அது வந்து அரசாங்கத்தின் முடிவுக்கு உட்பட்டது. அது குறித்து நாம் எந்த கருத்தும் சொல்ல இயலாது. உங்களுடைய ரோட்டரி உறுப்பினர்களுக்கு தேவையான மளிகை சாமான் மற்ற சாமான் கிடைக்கிறதுக்கு நீங்க வந்து அந்தந்த கடைகளோடு தொடர்பு கொண்டு ரோட்டரி சங்க உறுப்பினர்களுடைய வீடுகளில் வந்து தேவையான காய்கறி தேவையான மளிகை சாமான் கிடைப்பதற்கு ரோட்டரி சங்கம் மூலமாக தாங்கள் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டியது. இது வந்து ஒரு குரூப் ஒர்க், அதாவது தனி மனித சாதனை அல்ல, எல்லாரும் இணைந்து செய்ய வேண்டியது. அரசாங்கமும் காவல்துறையும் மாநகராட்சியும் மாவட்ட நிர்வாகம் இணைந்து இப்பணியில் ஈடுபட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ள நான் இதன் மூலம் வேண்டுகோள் விடுக்கிறேன். நன்றி. நன்றி முருகானந்தம். உங்களோட கேள்விகள் கொரோனா பற்றி சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சீங்க. சார் இப்ப சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, மக்கள் ஏதாவது பொருட்கள் மளிகை பொருட்கள் இந்த மாதிரி ஏதாவது வேணும்னாலும் சோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இப்பெல்லாம் வந்து நம்பர் கொடுத்து அந்த நம்பர்ல வந்து ஏதாவது டெலிவரி பண்றதா? நீங்க சொல்றது கரெக்ட்மா, அந்த நம்பர் கூட உங்களுக்கு ஷேர் பண்றேன், உங்களுக்கு உங்களுடைய கொடுக்கறேன், நீங்க கொடுக்கலாம். இப்ப சோசியல் மீடியா வந்துகிட்டு இருக்குது, நம்முடைய இந்த மாநகரத்தில் உள்ள பெரிய கடைகள் அதாவது ஷாப்பிங் மால் எல்லாருமே வந்து வீடுகளுக்கே வந்து பொருட்களை கொடுத்து பணம் பெற்றுக் கொள்வதற்கு ஒரு ஏற்பாடு செய்துள்ளோம். அது குறித்து விளக்கமாக நான் பேப்பர்ல அறிக்கை விட்டுருக்கேன். பெரிய கடைகள் தங்களது சேல்ஸ்மேன் மூலமாக உங்களது வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்க வந்து ஆன்லைன் ஆர்டர் கொடுத்தாலே போதுமானது, உங்கள் வீடு தேடி அந்த பொருள் வரும். அதற்கு மினிமம் சர்வீஸ் சார்ஜ் மட்டுமே வசூல் செய்ய சொல்லி நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். அதனால மளிகை பொருட்கள் தட்டுப்பாடே வராது. இல்ல அவங்க வந்து காலையில வந்து 6 மணிலிருந்து 2:30 மணி வரைக்கும் டெலிவரி பண்ணிக்கலாம், அதுக்கு டைம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாம இந்த காந்தி மார்க்கெட் கூட நாம வந்து இன்னைக்கு கூட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிக்கை விட்டுருக்காரு. காந்தி மார்க்கெட் கூடிய மொத்த வியாபாரிகள் மட்டுமே 9:00 முதல் காலை 6 மணி 5 மணி வரை தங்களது மொத்த வியாபாரிகளுக்கும் சில்லறை வியாபாரிகளுக்கும் கொடுக்கலாம். சில்லறை வியாபாரிகள் 6 மணியிலிருந்து மதியம் 2:30 மணி வரை சில்லறை வியாபாரம் செய்து கொள்ளலாம். இதற்கென 4 இடங்களை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து விளக்கமா இப்போ பத்திரிகையில் அறிவிப்பு வரும். அந்தந்த இடங்களுக்கு சென்றால் காலை 6 மணி முதல் 2:30 மணி வரை காந்தி மார்க்கெட்டுக்கு பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்தந்த ஏதாவது உழவர் சந்தை பக்கத்துல, அப்புறம் வந்து அந்த மதுரம் இதுல கிரவுண்ட் பக்கத்துல, அப்புறம் 3-4 இடம் கரெக்டா நான் வந்து பேப்பர் அறிக்கையை கொடுக்குறேன், அல்லது கலெக்டர் கொடுப்பாங்க, அந்த இடத்துல சென்று தாங்களுக்கு தேவையான காய்கறிகளையும் மற்ற தானியம் போன்ற பொருட்களையும் குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளலாம். இதை வந்து இந்த டிவியினுடைய பார்க்கக்கூடிய அனைத்து சந்தாதாரர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம். மேலும் உழவர் சந்தைக்குள்ள காய்கறிகள் அனைத்தும் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை மாற்றியிருக்கோம். ஸோ அங்கேயும் தாங்கள் சென்று தேவையான காய்கறிகளை தாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதுக்கு செல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் மட்டுமே செல்ல வேண்டும், காலை 6 மணி முதல் 2:30 மணி வரை, அதற்கு பின் அந்த கடைகள் இயங்காது. நாளைக்கு காலையில வந்து பத்திரிகையில் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பெயரில் தெளிவான விளக்கமான அறிக்கை வெளிவரும். கொரோனா வைரஸ் ரொம்பவே பாதிச்சுட்டு வந்துட்டு இருக்கு எல்லாரையும், மருந்து வந்து இன்னும் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க? இல்ல, மருந்து வந்து வருமுன் காப்போம் தான், மருந்து தெளிவான விளக்கம் இல்லை. அதாவது ஒரு மனிதனுக்கு சாதாரண வைரல் ஃபீவர்ன்றது எல்லா ஏஜ்லயும் வரும். நான் எனக்கு வைரல் ஃபீவர் வந்திருக்கும், உங்களுக்கு எல்லாத்துக்கும் வைரல் ஃபீவர் வந்திருக்கும். ஆனால்
இந்த கொரோனா வைரல் ஃபீவருக்கு மட்டும்தான் மற்ற மலேரியா மற்ற டெங்கு போன்ற பல இதுக்கு வந்து நம்ம மருந்து கண்டுபிடிச்சாச்சு. ஆனா இந்த கொரோனா பொறுத்தவரை மருந்து கண்டுபிடிக்க இயலாத சூழ்நிலையா உள்ளது. உலகமே கொரோனாவுடன் போராடி கொண்டுள்ளது. எல்லா நாடுகளும் உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நாடு விடுபட கிடைக்கும், எல்லா நாடுகளுமே கொரோனா பிடியிலிருந்து சிக்கி வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நிலைமை மற்றவர்களோடு பரவாயில்லை என்றாலும் கூட நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய தருணம் இது. தையல் கூலி கொடுத்து 10 ரூபாய்க்கு நாங்க வாங்கி மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்களுக்கு நாங்க விநியோகம் பண்ணியிருக்கோம். ஒரு நபருக்கு 2 முகக்கவசம் கொடுத்துருக்கோம். மேலும் இப்போ தயார் பண்ணிட்டு இருக்கோம். அந்த முகக்கவசத்தை ஒரு முறை பயன்படுத்திவிட்டு நன்றா சூடு தண்ணியில சோப்பு தண்ணியில போட்டு நல்லா வாஷ் பண்ணா மீண்டும் அதை பயன்படுத்தலாம், அது பிரச்சனை இல்லை. அது மட்டும் இல்லாம இப்போ மற்றதெல்லாம் வந்து இந்த முகக்கவசம் ஒரு முறை பயன்படுத்துவது. இந்த ஒரு முறை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து எதுவும் தீராது. ஆனா தொடர்ந்து பயன்படுத்த வேண்டும். இப்ப நிறைய பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முகக்கவசம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு துணிகள்ல கிழிச்சு கட்டிட்டு போறது, சோ அந்த மாதிரி எல்லாம் போறாங்க. அதெல்லாம் சேஃப்டி குத்தல் அப்படின்னு சொல்றோமா, நம்முடைய ஏர் வந்து நம்ம மூக்கு, அதாவது 2 விதமாக முகக்கவசத்தின் படி 2 விதமானது. ஒன்று வந்து கொரோனா பாதிக்கப்பட்டவர்களுடைய உமிழ் நீர் வெளியே வராமல் தடுக்க வேண்டும், அது ஒண்ணு. சோ இப்ப ஒருத்தர் கொரோனா பாதிப்பு இருந்தாருன்னா அவருடைய அவருக்கு தெரியாது, அவர் மேல பராமரித்து எடுக்கிறதுக்கு ஒண்ணு. அது சாதாரணமா கட்சி கட்டினா கூட அது பிளாக் ஆயிடும். அது மட்டும் இல்லாம மற்ற வைரஸ் வந்து நம்முடைய வாய்ப்பில் ஈஸியாக புகுந்துவிடும். அது மட்டும் இல்லாம இது என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, நம்முடைய கை வந்து நம்முடைய கையில வந்து அந்த வைரஸ் ஒட்டி இருந்தால் நம்ம கைக்கும் முகத்துக்கும் அடிக்கடி தொடர்பு உள்ளது. ஒரு மணி நேரத்துல ஒரு நபர் வந்து கிட்டத்தட்ட 12 மணி நேரம் தன் முகத்துக்கு கை வைக்கிறார் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. நம்ம கூட ஒரு மணி நேரம் அங்க இருக்கிறோம் சொல்லிச்சுன்னா நமக்கு தெரியாமலேயே 12 முறை ஒண்ணு கண்ணுக்கு போகும், அல்லது காதுக்கு போகும், அல்லது மூக்குக்கு போகும், வாய்க்கு போகும், ஏதாவது ஒரு இடத்துல தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பை கட்டுப்படுத்துவதற்கு இந்த முகக்கவசம் பயன்படும், ஒண்ணு. ரெண்டாவது வந்து நம்முடைய உள்ளே வெளியே வராமல் பயன்படும், 2. மூன்றாவது வந்து அதாவது ஏர் மூலம் வரக்கூடியது வந்து ஃபில்டர் பண்ணாது. இருந்தாலும் முகக்கவசமே அணியாமல் செல்வதற்கு நாம் கிடைக்கும் முகக்கவசத்தை அணிந்து கொள்ளலாம், தப்பில்லை. இப்ப வந்து வண்டிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி 2 பேர் போயிட்டு இருந்தாங்க, சோ இப்ப ஒருத்தர் போக வேண்டிய இது வந்து அறிவிச்சதா அப்படின்னு கேள்விப்பட்டேன் சார். ஒருத்தர் தான் வண்டியில போகணும் அப்படின்னு, அதாவது அத்தியாவசிய பொருள் வாங்க ஒருத்தர் மட்டும். ஆமா, அதாவது என்னன்னா ஊரடங்கு உத்தரவு அப்படி என்றால் 144 கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு 144 கர்ஃபியூ, அதாவது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் அத்தியாவசியமான பணியை தவிர வேறு எதற்குமே பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது. எந்த காரணமான காரணம் இதை பொறுத்தவரை வந்து ஒரு ஒரு வீட்டில் 2 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னா ஒரு பை ஒரு ஒரு வண்டி 2-வீலர்லயோ கார்லயோ 4 பேர் போயிட்டு நான் காய் வாங்க போறேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஹாலிடேஸ் இல்லை, ஹாலிடேஸ்க்கும் இதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஹாலிடேஸ் அப்படின்னா ஹோலிடேஸ், ஜாலியா இருக்கிற மாதிரி அர்த்தம், இது அப்படி அல்ல. இதை பார்த்தா நம்முடைய வீட்டுக்குள்ளே இருக்கணும், தங்களை தாங்கள் பாதுகாப்பு கொள்ள வேண்டியது. 2 நபர் போயாச்சுன்னா அந்த 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 பர்பஸே செல்வாகாது. எதற்காக அந்த ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாது. அதனாலதான் வந்து 2 பேர் போகக்கூடாது, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆள். ஹலோ, வணக்கம், பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம், நான் உயர்ந்த ராஜமாட்டு பேசுறேன். பேசுங்க சார். தெளிவா சொல்லிடுறேன், அதாவது பொதுமக்கள் கூடும் இடங்களில் மட்டுமே கிருமிநாசினி தெளிக்கப்பட வேண்டும்.
முன்னாடி பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் இருந்தது, இப்ப அதெல்லாம் முடியாச்சு, அந்த பிரச்சனை இல்லை. இப்போ பொதுமக்கள் வரக்கூடிய இடங்கள், பொதுமக்கள் மொத்தமாக கூடும் இடங்கள் காந்தி மார்க்கெட், அது தெளிச்சுட்டு இருக்கோம். அம்மா உணவகம் தெளிச்சுட்டு இருக்கோம். பேங்க் அதாவது நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாலே போதுமானதாகும். நீங்க வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னா கிருமி தொற்றிவிடும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து ஒரு மாஸ்க் ப்ரொடெக்டோட வந்தாலே போதுமானது. உங்க சர்மா நகர்ல யாருக்கேனும் அந்த நோட்டீஸ் ஒட்டி இருந்தா மட்டும்தான் உங்க சர்மா நகர் அப்படின்னு அந்த வீட்டை சுற்றி தெளித்தால் போதுமானது. எல்லாத்திற்கும் தெளிக்கணும் கட்டாயம் இல்லை. அந்த வீட்டுல உள்ளவங்க அதுல அந்த இல்ல அதாவது தெளிவா விளக்கமா சொல்லிடுறேன். இந்த உங்க நகர் மட்டுமல்ல எல்லா நகர அந்த வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கும் சொல்லிடுறேன். கிருமிநாசினி தெளிப்பது என்பது அந்த வீடுகளை சுற்றி உள்ளவர்கள், அந்த வீட்டுல வந்து இருக்கிறவங்க வெளியில வந்தா அவங்களுக்கு கொரோனா இருக்கும் என்று அர்த்தம் அல்ல. அதாவது அந்த இன்குபேஷன் பீரியட் அவங்க டெஸ்டிங்காக உள்ள இருக்காங்க. அதனால அவர்கள் வெளியே வந்தால் மட்டும்தான் அவங்க கொரோனா வந்து கன்ஃபார்ம் ஆகி அவர் வெளியிலே வந்தால் மட்டும்தான் அந்த கிருமிங்கிற தொற்று வரும். தற்பொழுது வீட்டை சுற்றி பாதுகாப்பு போட்டிருக்கோம். அதாவது ஊர்காவல் படையும் பாதுகாப்பு பண்ணுறோம். அது மட்டும் இல்ல சொல்லி ஒவ்வொரு தெருவிலையும் வந்து டெங்கு மாதிரி வந்து கொசு மருந்து அடிக்கிற மாதிரி இது அல்ல. இந்த வைரஸ் வந்து ஒருத்தர் இருந்தாலும் கூட மூணு மணி நேரம் இப்ப நம்ம ஊரை பார்த்தா அந்த கொரோனா பாதிச்ச நபர் யாருமே இல்லை, யாருமே வந்து பயப்பட தேவை. ஒன்று ரெண்டாவது அந்த வீடுகளில் உள்ளவங்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் மட்டுமே அவங்க நோட்டீஸ் ஓட்டிருப்பே தவிர அவருக்கு வந்து பாதிக்கப்பட்டவர் என்று அர்த்தம் அல்ல. மூணாவது பயிற்சி சொல்லி முடிச்சேன். மூணாவது அப்படி இருக்கக்கூடிய நபர் வெளியே வராமல் தடுப்பதற்காக காவல்துறை ஊர்காவல்துறை போட்டிருக்காங்க, மாநகராட்சி பணியாளர்கள் இருக்காங்க, அவர் வெளியே அவங்க வெளியே வந்து தகவல் கொடுக்க ஆட்கள் ரெடியா இருக்காங்க. அதனால வந்து சன்மானம் மட்டும் இல்ல எல்லா இடத்துலயுமே எல்லா இப்ப மாநகராட்சி இல்ல ஒரு நான் சொல்லி முடிச்சிடறேன். மாநகராட்சி பொறுத்தவரை 11 அம்மா உணவகங்கள் உள்ளது, இருக்கக்கூடிய பேங்க், அப்புறம் வந்து ரேஷன் கடை, பொதுமக்கள் வரக்கூடிய இடங்கள். இதுல ஒருவேளை வந்து அந்த கொரோனா பாதிக்கப்பட்டு தனக்கு தெரியாமலே இருக்கக்கூடிய நபர் யாரேனும் சொல்ற யாரேனும் வந்தால் மற்றவர்களுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்பதற்காகத்தான் காந்தி மார்க்கெட்டு, அம்மா உணவகம், ரேஷன் கடை, பேங்க்கு, இந்த பேங்க் ஏடிஎம், அப்புறம் வந்து மளிகை கடை, இந்த மாதிரி இடங்களில் நாங்கள் கிரிமினாசி தெளிப்பதற்கு உத்தரவிட்டுள்ளேன். அதை செயல்படுத்துகிறார்கள். தங்கள் மூலமாக நான் பொதுமக்களை தெளிப்பது என்னவென்றால், அதாவது கொரோனா வந்து கிரிமினாசி தெளிக்குங்கிற ஒரு 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 அபிப்பிராயம் வந்து தவறானது, அப்படி அல்ல. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வெளியே வராதிங்க. நான் சொல்கிறேன் உங்கள் அசோசியேஷன் மட்டும் இல்லை எல்லா அசோசியேஷனும் சொல்வது என்றால், மொத்தமாக காலையில் வாக்கிங் போகிறதோ அல்லது சோஷியல் கேதரிங்கோ அல்லது பேங்க் முன்னால் நீங்கள் உட்காந்து பேசுகிறதோ எதுவுமே வேண்டாம். நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா ஃபோனில் பேசிங்க, செல்ஃபோனில் பேசிங்க, வீட்டில் இருக்கிற கூட தொடர்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க, அதுவே போதுமானது. காந்தி ஆயிரக்கணக்கான நபர்கள் கூடி விட்டாங்க. திருப்பி வந்து ரொம்ப எல்லாரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் போலீஸ் நானு அப்புறம் வந்து அமைச்சர் ரெண்டு அமைச்சர்களும் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணி எப்படி தடுப்பது என்று நாங்கள் முயற்சிக்கின்றோம். இன்னைக்கு வந்து நேற்றுக்கு முந்தான நைட்டு காந்தி மார்க்கெட் முழுக்க கிருமிநாசி தெளித்தோம். நேற்று நைட்டு தெளித்தோம். இன்னைக்கு 8 மணிக்கு அமைச்சரும் வர்றாங்க, ஃபுல்லாக தெளிக்கிறோம். ஸோ இது வந்து பொதுமக்கள் கூடும் இடங்கள். இப்போ நாங்கள் இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து உழவர் சந்தை திறந்திருக்கோம், உழவர் சந்தை பிரான்ச் அதாவது அவசரத்துக்காக. இப்போ அங்கே மக்கள் வராங்க, அங்கே கிருமிநாசி கண்டிப்பாக தெளிக்கப்பட வேண்டும். ஏன்னா அங்கே பாதுகாக்கிறோம்.
அதனால தெரு நீங்க நினைக்க மாதிரி தெருக்கு தெரு தெளிக்கணுங்கிறது வந்து எப்படி புரியல எனக்கு. ஆக்சுவலா வந்து பொதுமக்களுக்கு வந்து இந்த மைண்ட் செட்ல இருந்து விடுபட வேண்டும். நம்ம வெளியில போகலாம் அவ்வளவுதான், மற்றதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு உங்க ஏரியால வந்து தெளிக்க சொல்லி ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. நன்றி. அதுக்கு முன்னாடி இருக்கிற வைரஸ் கூட 4 மணி நேரம் மட்டுமே அந்த வைரஸ் வந்து உயிரோடு இருக்கும். 4 மணி நேரத்திற்கு அப்புறம் அந்த வைரஸ் உயிரோடு இருக்க தன்னாலே மரித்து விடும். 4 மணி நேரத்துக்குள்ள வந்து இந்த கிருமிநாசி தெளிச்சா மட்டும்தான் அந்த வைரஸ் வந்து சாகும். அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் வந்தாலும் திரு வைரஸ் பரவிடும். இது வந்து பொதுமக்களுக்கு தெளிவா தெரியணும். காந்தி மார்க்கெட்ல தெளிக்கணும்னு சொல்லியாச்சுன்னா வைரஸ் பொதுமக்கள் நிறைய கூடுறாங்கன்னு தெளிக்கிறோம். உழவர் சந்தையில கூடுறோம், பஸ் ஸ்டாண்டு பண்றோம், ரயில்வே செய்து நம்ம ரேஷன் கடை பண்றோம், அம்மா உணவகம் பண்றோம். ஏன் பண்றோம்னா இங்கெல்லாம் வந்து அந்த வைரஸ் தாக்கக்கூடிய பொதுமக்கள்ல யாராவது ஒருத்தர் வந்துட்டாருன்னா மற்றவர்கள் வந்து உடனடியா 4 மணி நேரத்துக்குள்ள இன்னொருத்தருக்கு பரவிடக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல தெளிக்கிறோம். அதுவே வந்து நாங்க வந்து சிரமப்பட்டு என்னுடைய பணியாளர்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து உயிரை பணயம் வைத்து வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா அவனுக்கு எந்த இது இல்லை, எப்படி வேணாலும் பரவலாம் தான் சொல்றாங்க. தவிர நம்ம தற்காப்பு நடவடிக்கை நம்முடைய திருப்திக்காகத்தான். முத்துசெல்வி, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க மன்னார்புரத்துல பேசுறதுனா ஒரு பெட்ரோல் அனுப்பிட்டு சார் கிட்ட கேள்விகள் எதுவும் கேக்கணுமா? குழந்தைகள் போவாங்க. மற்றபடி பெரியவர்கள் மேஜரா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே அந்த இம்யூனிட்டி அதாவது எதிர்ப்பு சக்தி உடம்புல ஸ்ட்ராங்கா இருக்கும். அதனால அவர்கள் அவருக்கு அந்த எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால அவர் ஒருவேளை குணமாகி வரலாம். எனக்கு தெரியல, தெரியாம சொல்லப்படாத நான் விசாரிக்கிறேன். சார், இப்ப நம்மளோட அரசு மருத்துவமனையில புதுசா வார்ட் பண்ணி அந்த மாதிரி ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. மற்ற நாடுகளிலிருந்து வந்தவர்கள் சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கே தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவங்க சர்வேலன்ஸ்ல இருக்காங்க. அதுக்கு பார்த்தா அதுக்காக கொரோனாங்கிறது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே சார், இன்னொரு வணக்கம் பேச சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் ஸ்ரீரங்கத்துல இருந்து சைவராஜ் மேடம். வணக்கம் பேச சொல்லுங்க. சைவராஜ், சைவராஜ். ஓகே ஓகே சார், ஏற்கனவே சார் கிட்ட பேசிருந்தீங்க இல்லையா? கொரோனா இது தெரிஞ்சாங்க சார். நேற்று ஈவினிங் வந்து
தொற்றுநோய் பரவாம இருக்கிறதுக்காக. சரி, அது வந்து நல்ல விஷயத்தை நிறைய பண்ணிருக்கு, நல்ல விஷயம். அது பொதுமக்கள் கூடும் இடங்கள், பொதுமக்கள் வரக்கூடிய பொட்டன்சியல் ஏரியா, பொதுமக்கள் வந்து தினசரி வரக்கூடிய ஏரியால மட்டும்தான் தெளிக்க சொல்லியிருக்கோம். எல்லா திட்டமிட்டது 1335 சாலைகள் உள்ளது மாநகராட்சியில. 1335 சாலைகள் எல்லா சாலைகளும் தெளிக்கிறோம். அப்படி அது மட்டும் இல்லாம அது ஒன் டைம் இருக்கு, திருப்பி அடுத்த நாளும் திருப்பி தெளிக்கணும், அது மாதிரி இல்லை. நீங்க வந்து வீட்டை விட்டு வெளியே வராமல் இருந்தாலே போதுமானது. இந்த கிருமிநாசியை தெளிப்பது எல்லாமே வந்து தினசரி மக்கள் வந்து மாறி மாறி வரக்கூடிய இடங்கள். கூடாத மாதிரி மெடிக்கல் ஷாப்பு, ரேஷன் கடை, அப்புறம் வந்து மளிகை கடை, அப்புறம் வந்து இறைச்சி கடை, அப்புறம் இந்த மாதிரி வந்து அம்மா உணவகம், பேங்க், இந்த மாதிரி வந்து தினசரி பொதுமக்கள் வந்து செல்லக்கூடிய இடங்கள்ல ஒரு நபரிடமிருந்து இன்னொரு நபருக்கு பரவக்கூடாது என்ற அடிப்படையில் 2 முறை தெளிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடத்துல வந்து அவங்க ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்கள்ட்ட எந்த ஒரு இதுவும் பரவாம இருக்கிறதுக்காக தான் அந்த இடத்துல கிருமி நாசினி தெளிக்கிறாங்க. சோ நம்ம வீட்டுக்கு வீட்டுலதான் நம்ம சேஃப்டியா தான் இருக்கும். சோ அதுக்காக எல்லாம் வந்து நம்ம வீட்டு சைட் எல்லாம் தெளிச்சுட்டா இதாகும் அப்படின்லாம் எந்த ஒரு தாட்டும் எடுத்துக்க வேணாம். மக்கள் அதிகமா கூடக்கூடிய இடங்கள்ல தெளிக்கக்கூடியதுதான் கிருமி நாசினி. ஃபார் எக்ஸாம்பிள், பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய தெளிச்சாங்க பாத்திருப்பீங்க. சோ இப்ப வந்து மார்க்கெட் சைட்ல நிறைய தெளிச்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் எந்தெந்த இடத்துல எல்லாம் அதிகமா கூடுறாங்களோ அந்த இடத்துலதான் கிருமி நாசினி நம்மளோட மாநகராட்சி எல்லாம் சேர்ந்து தெளிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. சார் சொல்ற மாதிரி அவங்களோட உயிர்களை பணைய வைத்துதான் நம்மளுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி விஷயங்கள்ல நெருங்கி செஞ்சிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அதை புரிஞ்சுக்கவங்க நேர்களை நெக்ஸ்ட் காலர் பாக்கலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறா? வணக்கம் சார், பேர் சொல்லுங்க. ஹலோ, கேக்குது சார், பேர் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க சார். யோகேஸ்வரன். சார் கிட்ட என்ன கேட்க போறீங்க? அவங்க வந்து பெரிய கொரோனா நோயாளி அல்ல. சந்தேகம் அவங்க ஃபாரின் போயிட்டு இருந்தாலும் இருக்கலாமோ அப்படிங்கிற சந்தேகத்தினால 14 நாளைக்கு வீட்டிலேயே இருந்தா அவருக்கு காய்ச்சல் அதாவது சளி வருதாங்கிறத செக் பண்றதுக்காகத்தான் அந்த நோட்டீஸ் ஒட்டிருக்கோம். அதனால வந்து நான் திருப்பியும் சொல்ற காரணம் கேட்டீங்கன்னா, நான் கிருமிநாசினிங்கிறது அதாவது நீங்க வந்து இந்த கொசு மருந்து அடிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க எல்லாரும், அது அல்ல. இது வந்து சோடியம் ஹைபோக்ளோரைடு லைசால் போட்டு தெளிக்கிறோம். இதுல வந்து 4 மணி நேரம் முன்னாடி வந்து அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட அந்த கொரோனா வைரஸ் நமக்கு தெரியாமலேயே அந்த இடத்துல இருந்ததுன்னா அது வந்து கொல்லப்படும். அதுவும் திருப்பியும் அதே ஆளே திருப்பி அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா திருப்பி இன்னொரு வைரஸ் வந்துடும். அந்த வைரஸை பொறுத்தவரை ஈரமான பகுதியில் மட்டுமே உயிர் வாழும். ஈரமான பகுதியில் மட்டுமே உயிர் வாழும். அதுக்காக தண்ணியெல்லாம் உயிர் வாழாது. தண்ணியில் அடிச்சுட்டு போயிடும். கையில வந்து ஒட்டினா கையில ஒட்டிக்கும். ஏன்னா கையில வந்து லேசா ஈரம் இருந்தா போதும், ஒட்டிக்கும். ஆனா மற்ற இடங்கள்ல வந்து ரோட்ல போய் நடந்து போறவங்கலாம் வந்து கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட நடந்து போனா உடனே பரவிடாது. அது காற்றின் மூலம் பரவக்கூடிய வைரஸ் அல்ல. காற்றின் மூலம் பரவக்கூடிய வைரஸ்ங்கிறது வேற இந்த H1N1 சொல்லுவாங்க, அதுதான். இது அல்ல, இது வந்து காற்றின் மூலம் பரவுவது அல்ல. இது வந்து கையை தொடுவதன் மூலம் மட்டுமே பரவக்கூடியது. அது மட்டும் இல்லாம அந்த கொரோனா பாதிக்கப்பட்ட நபருடைய எச்சில் அல்லது கை, இது வந்து நம் மீது பட்டால் மட்டுமே இந்த நோய் பரவும். உங்களுக்கு தெளிவா வந்து டிவிலையும் சரி, அது வந்து அதை வந்து அதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஃபாரின்ல எப்படி பரவுதுங்கிறது. சோசியல் கேதரிங் இருக்கக்கூடாது. ஒரு கொரோனா பாதிக்கப்பட்ட நபரும் நம்ம கை கொடுக்கக்கூடாது. ஒரு கொரோனா பாதிக்கப்பட முன்னாடி பார்த்து பேசிக்கிட்டு இருந்தா
அவருடைய சாதாரணமாக பேசிக் கொடுக்க வைத்து எச்சில் மூலமாக நமது முகத்தில் எச்சில் பட்டால் நமக்கு பரவலாம். இது வந்து நீங்க வந்து கிருமிநாசிங்கிறது எல்லாரும் நினைச்சிட்டாங்கன்னா உடனே மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ மாதிரி கொசு மருந்து மாதிரி ஏன்னு தெளிக்கிறோம் தெளிக்கிறாங்க. தெளிவாக சொல்கிறேன், இது வந்து பொதுமக்கள் கூடும் இடங்கள், பொதுமக்களின் ஒருத்தரிலிருந்து இன்னொருத்தருக்கு பரவிவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் மாநகராட்சி மூலமாக அந்தந்த பகுதியில் இரண்டு முறை தெளிக்கப்படுகிறது. காலையில ஒரு முறை, மதியம் ஒரு தெளிக்கிறது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல பாலாவில் பாருங்க, காலைல ஒருத்தர் பிரச்சனை இல்லை, அவருக்கு இருக்கலாம், ஒரு ரவுண்ட் அடிச்சிடணும், நெருக்க வந்தாலும் பாதிப்பு வராது. இதுக்காக தவிர அதனால இந்த மூன்றடி மூன்று அதாவது மூன்றடி இடம் விட சொல்றோம், ஒரு மீட்டர் இடம் விட்டு அந்த பிரச்சனை வராது. அதனால நீங்க அதுக்கு இருக்கு சம்மந்தம் இல்லை, அப்படி தெளிக்கணும்னு கட்டாயம் இல்லை. நீங்க உங்களை எல்லாத்துக்கும் சொல்லிட்டேன், பொதுமக்கள் இந்த மீண்டும் மீண்டும் இந்த கேள்வியை கேட்கறது மற்ற கேள்வி இருந்தா கேளுங்க. நன்றி. ஓகே ஓகே, நன்றி நன்றி. சோ நன்றி கால் பண்ணதுக்கு. நிறைய நேயர்கள் இதே கேள்வியதான் கேட்டுட்டு இருக்கீங்க, சாரும் அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. சோ தயவு செஞ்சு இந்த கேள்விக்கான ஆன்சர் எல்லாருமே பாத்துட்டு இருப்பீங்க, புரிஞ்சிருக்கும். வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த சிறப்பு நேரலை நிகழ்ச்சி நம்மளோட திருச்சி மாநகராட்சி ஆணையர் நம்ம மக்கள் நேரடியா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாரும் தொடர்ந்து அவங்களுக்கான கேள்விகள் கேட்டுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு மக்கள் கிருமி நாசினி பத்தி நம்மளோட சார் ரொம்பவே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. உங்களோட மற்ற கேள்விகள் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க சாரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இப்ப கிருமி நாசினி வந்து நம்ம மாநகராட்சி மூலமா எந்தெந்த பகுதிகளுக்கு அடிச்சிட்டு இருக்கோம்? இப்ப நம்ம மாநகராட்சி பத்திரமா 91 ஹேண்ட் ஸ்ப்ரேயர் கையில இருந்து தூக்கி அடிக்கக்கூடிய பொருட்கள் நாங்கள் பயன்படுத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம மெக்கானைஸ்டு ஸ்ப்ரேயர் வந்து 7 பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் ஜெட்ராடிங் ஃபோர்ஸ்ல அடிக்கும் ஜெட்ராடிங் ஸ்ப்ரேயர் 4 ஸ்ப்ரேயர் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்புறம் தீயணைப்பு வாகனங்கள் 2 வாகனங்கள் மூலமாக கிருமிநாசி தெளிக்கப்பட்டு வருகிறது. இத்தனையும் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம், எந்தெந்த ஏரியாவில் பயன்படுத்தணும் சொல்லி கொடுத்துருக்கோம். 4 சோனையும் கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. எந்தெந்த இடங்கள்ல வந்து காலை 6 மணி முதல் காலை 3 மணிக்கே பால் வியாபாரம் ஆரம்பிச்சிடறாங்க, 4 மணிக்கு இங்கே ஸ்டாஃப் வந்துடுவாங்க, 4 மணி முதல் கிட்டத்தட்ட 2.5 மணி வரை அந்தந்த இடங்களில் தெளிச்சிருக்கோம். இப்போ நாளைக்கு வந்து காந்தி மார்க்கெட்டை வெளியில கொண்டு வரதுக்கு, அதாவது பொதுமக்கள் வந்து அங்கே வராமல் தடுப்பதற்காக நாங்கள் டீசென்ட்ரலைஸ் பண்றோம். அந்த இடங்கள்ல வந்து 2 மணி கிருமிநாச காலையில 6 மணினா 6 மணிக்கு முன்னாடி ஒரு முறை தெளிச்சிடணும். அப்புறம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் இன்னொரு முறை தெளிக்கணும். அப்புறம் 2.5 மணிக்கு கூட்டினதுக்கு அப்புறம் இன்னொரு முறை தெளிக்கணும். ஸோ 3 முறை தெளித்தால் மட்டுமே அந்த மக்களுக்கு வந்து நம்ம நோய் பரவாமல் தடுக்க முடியும். அதற்கான உத்தரவு பிறப்பீடு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு அந்தந்த இயக்கக்கூடிய நம்ம நகராட்சியினுடைய மாநகராட்சியினுடைய துப்புரவு மேற்பாளர்கள், அப்புறம் வந்து துப்புரவு ஆய்வாளர்கள், துப்புரவு அலுவலர்கள், உதவி ஆணையாளர்கள், அதுக்கு மேல வந்து சிட்டி ஹெல்த் ஆபீசர், அதுக்கு மேல கமிஷனர், எல்லாருமே வந்து சூப்பர்வைஸ் பண்ணிட்டு. ஓகே சார், சோ நிறைய விஷயங்கள் மாநகராட்சி நம்மளுக்காக இந்த கொரோனா வைரஸ்னால நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம நேயர்களும் நிறைய கேள்விகள் கேட்கணும் கொரோனா பற்றி இருந்தாலும் சரி, சோ உங்க வீட்டு சைடு ஏதாவது ஒரு இது இருந்தாலும் சரி கண்டிப்பா நீங்க சாரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆனா தயவு செஞ்சு மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், கிருமி நாசினி பத்தி கேள்விகள் இருந்தா அப்படின்னா சோ அதை தவிர்த்துருங்க. மற்ற கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க சாரு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் அந்த ஒரு விஷயத்துக்கு தான் கால் பண்றீங்க. நெக்ஸ்ட் காலர் பாக்கலாம் சார். ஹலோ வணக்கம் சார், பேச சொல்லுங்க. ஹலோ வணக்கம், பேச சொல்லுங்க. பொன்மலையில இருந்து சொல்லுங்க சிவரஞ்சனி, சார் கிட்ட ஏதாவது பேசணுமா? ஓகே பேசுங்க. சொல்லுமா சொல்லுங்கம்மா. செம்மலை பொன்மலை திருநகர் பொன்மலை திருநகர் பொன்மலை திருநகர் சொல்லுங்கம்மா சொல்லுங்க. இது வந்து மாநகராட்சி வந்து தன்னுடைய பணியை வந்து சரியா செஞ்சிருந்தாங்கன்னா தினசரி காலையில குப்பை வந்திருந்தாங்கன்னா பொதுமக்கள் போட மாட்டாங்க. தினசரி காலையில குப்பை ஒண்டி வர்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கிறோமா? நாளை விட்டுருங்க, திங்கட்கிழமை முதல் தினசரி குப்பை வண்டி உங்க பகுதிக்கு வரும். குப்பையை வந்து மாநகராட்சி பணியாளர் சரியா வாங்கியிருந்தாங்கன்னா யாரும் வெளியில போட மாட்டாங்க. அதற்கான நடவடிக்கை கண்டிப்பா எடுக்கப்படும். தினசரி தினசரி அதாவதுமா காலையில ஒண்ணு பண்றேன், தினசரி துப்புரவு நம்முடைய தூய்மை பணியாளர்கள் தினசரி வராங்களாங்கிறது நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு வீடு விட நான் கைத்து அமைச்சு சொல்றேன்.
பொதுமக்களுடைய விருப்பத்திற்கேற்ப பொதுமக்கள் எப்ப குப்பை வந்து போட முடியுமோ அவர்களுடைய வசதிக்கேற்ப நம்முடைய மாநகராட்சி வண்டியை ரீஅலைன் பண்ணி ரீவிசிட் பண்ணி தகுந்த நேரத்துல காலை 7 மணினா 7 மணி 8 மணினா 8 மணி 9 மணினா 9 மணி அந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். அந்த வரியினுடைய துப்புரவு மேற்பார்வையாளரை நான் வீடுவிடா போய் எல்லா மக்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி குப்பையை வந்து பிரிப்பது மட்டுமல்லாமல் குப்பையை குறைப்பதற்கும் குப்பை தினசரி வந்து மாநகராட்சி வண்டியிலே கொடுப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கிறோமா. மாநகராட்சி பணியை திறம்பட செய்தால் குப்பையை மக்கள் எரிய மாட்டார்கள். நன்றி நன்றி சிவரஞ்சனி, உங்களுக்கான கேள்விகள். சோ இந்த மாதிரி சம்பந்தமா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட கேள்விகளும் கேட்கலாம் நேயர்களே. கொரோனா பற்றிய கேள்விகளும் நிறைய நீங்க கேட்கலாம். சார், இப்ப கொரோனா வைரஸோட ஸ்டேஜ் எந்த லெவல்ல இருக்கு சார்? ஏன்னா மக்கள் நிறைய பேர் அதை பத்தி ஒரு இதே இல்லாம நிறைய பேர் ரோட்ல நடந்து போறது, இன்னும் சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாஸ்கே இல்லாத போட்டுட்டு நடந்துட்டு போறது, அது ஒரு ரொம்ப ஆபத்தானது. ஏன்னா வந்து இப்ப வந்து இப்ப எப்படி கிட்டத்தட்ட 2வது 3வது ஸ்டேஜ் போயிட்டு இருக்கோம் இந்தியா பொறுத்தவரை. 1வது ஸ்டேஜ் தாண்டி 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. இந்த 3-5வது தேதிக்குள்ள நம்ம இந்த ஸ்டேஜ் நம்ம கடந்துட்டோம்னா நம்ம ஆபத்திலிருந்து நீங்கி விட்டோம்னு அர்த்தம். அதனாலதான் அந்த 14வது தேதி வரைக்கும் அந்த நம்முடைய இந்திய அரசானது அந்த 144 CRPC இன்வோக் பண்ணியிருக்காங்க. இப்ப நாம வந்து 1, 2வது ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜ் போறோம். இதுதான் ஒரு குரூஷியல் பீரியடு. சண்டே அன்னைக்கு ஒரு குரூஷியல் பீரியட் இருக்கிறதா பத்திரிகையில போட்டிருந்தாங்க. அந்த ஒரு குரூஷியல் 29th. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து நமக்கு குறையவும் வாய்ப்பு உள்ளது. ஆனால் அந்த பணி அரசாங்கம் செய்யும் பணி எல்லாத்துக்குமே பொறுப்பு இருக்கு. ஒரே ஒரு கொரோனா பாதிப்பு நபர் வந்து விட்டாலே ஊர்ல ஆபத்தாயிரும். அதனாலதான் நாங்க அந்த ஃபாரின் போயிட்டு ஃபாரின் மூலமா தான் பரவுதுன்றதுனால அந்த வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்த அந்த நபர் வீட்டுல ஏன் நோட்டீஸ் ஓட்டிருக்கோம்னு சொல்லிச்சுன்னா, ஒருவேளை அவருக்கு தெரியாமலேயே கொரோனா இருந்து பின்னால பாசிட்டிவ் ஆகி அவருக்கு தெரியாமலே பரப்பிடக்கூடாதுங்கிறக்காக தான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கையில ஸ்டாம்ப் போட்டிருக்கோம், வீட்டுல நோட்டீஸ் ஓட்டிருக்கோம். அதனால இந்த 5வது தேதி நம்ம கடந்துட்டோம்னா நம்ம ஓரளவு சேஃப். அதுக்கு மேல வந்து பரவாமல் நம்ம தடுக்கணும். ஆனா நம்முடைய தமிழகத்தை பொறுத்தளவு கண்ட்ரோல் இருந்தாலும் கூட எல்லாருக்குமே வந்து ஒரு அலர்ட்டா தான் இருக்க வேண்டி இருக்குது. எப்பொழுது வேணுமானாலும் பரவலாம், வெடிக்கலாம். இப்ப கூட நீங்க பாத்துருப்பீங்க, கிட்டத்தட்ட வந்து 3-4 டெத் ஆயிட்டு இருக்கிறது. இது வந்து ரொம்ப ஆபத்தானது. அதனால வந்து எல்லா மக்களுமே வந்து ஒரே ஒரு நபர் செய்யும் தவறு ஊரையே கெடுத்து விடும். எனவே வந்து நான் மட்டும் சுத்தமா இருந்தா பார்த்தாது, நீங்க மட்டும் சுத்தமா பார்த்தாது, வாடிக்கையாளரும் அல்லது அந்த வியூஸ் மட்டும் சரியா இருந்தாலும் பத்தாது. நம்முடைய இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குன்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வண்டியில ஒழுங்கா தான் போயிட்டு இருக்கோம், ஆனா ஏத்தால வரம் பண்ற தப்புக்கு நம்மளும் சேர்ந்து நமக்கு ஆபத்தாயிரும். அது மாதிரி பாதிக்கப்பட தெரியாமலே வெளியே வந்து அவர் வாட்டு பரப்பி விட்டு போயிட்டாருன்னா நமக்கு மாதிரி பரவிடக்கூடாது. அதனாலதான் வந்து இந்த மாஸ்க் போடுறது, வெளியில வராத எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே இருங்க, தனித்திரு விழித்திருன்னு சொல்றது காரணம் கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்ட வெளியே வந்துட்டு அவர் வாட்டு உள்ள போனா 4 நேரத்துல அந்த வைரஸ் வந்து நமக்கு பரவாது, நமக்கு தடுத்து விடலாம். அது முடியும். ஆனா 1வது 5வது தேதிக்கு அப்புறம் நம்ம திருப்பியும் அந்த நீங்க பத்திரிகையிலும் அல்லது டிவிலையும் பார்த்தா தெரியும், அரசு அதற்கான அறிவிப்புகளை கண்டிப்பாக வெளியிடும். அதாவது அரசு செய்யக்கூடிய செயலுக்கு மக்களாகிய நாமளும் ஒத்துழைப்பு கொடுத்தாதான் சோ எந்த ஒரு விஷயங்களையும் நம்மளால வெற்றி அடைஞ்சு வர முடியும். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் சொல்லுங்க. டிவி வாலியம், டிவி வாலியம் ஃபர்ஸ்ட் கம்மி பண்ணிருங்க. டிவி டிவி சவுண்ட் அதிகமா இருக்கு. உங்க பேர் சொல்லுங்க சார். ஹலோ, சொல்லுங்க சார். உங்க பேர் சொல்லுங்க. பேரு சரிங்க, டிவி பார்க்காம போன்ல மட்டும் பேசுங்க. பேர் சொல்லுங்க சார். பேர் சொல்லுங்க. ஓகே, லைன் டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. சோ நேயர்கள் ஆணையர் கூட பேசணும் அப்படின்னு நினைச்சு கால் பண்றீங்க, தயவு செஞ்சு வீட்டுல இருக்கக்கூடிய டிவியோட வால்யூம் ஃபுல்லா கம்மி பண்ணிட்டு கால் பண்ணுங்க. அப்பதான் நீங்க பேசுறது இங்க தெளிவா கேக்கும், என்ன கேள்வி கேட்க வரீங்களும் தெளிவா இருக்கும். இன்னொரு கால் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க சார். ஞானராஜா, எங்க இருந்து பேசுறீங்க? இந்தியன் பேங்க் காலனி. ஓகே, சார் கிட்ட என்ன என்ன பேசுறீங்க சொல்லுங்க. இந்த
திங்கட்கிழமையிலிருந்து சரியா வருவதற்கு ஏற்பாடு பண்றேன், முடிந்தா நானும் நேரடியா வந்து பாத்துறேன். திங்கட்கிழமையிலிருந்து கண்டிப்பா குப்பை லாரி வரும் சார். நீங்க வந்து ஒரு சார்ட் போட்டு ஒவ்வொரு வீடா நான் கழித்து வாங்க சொல்லி என்னுடைய துப்புரவு மேற்படைப்பு சொல்லிடுறேன். திங்கட்கிழமை முதல் வண்டி வரும், திங்கட்கிழமை வரலன்னா திருப்பி எனக்கு சொல்லுங்க, நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். வணக்கம், பேர் சொல்லுங்க. அழகு முத்துவா சார்? இல்ல, அதாவது போலீஸ் குவார்டர்ஸ்ல எத்தனை வீடுகள் உள்ளது? சரி, நான் ஒரு முறை எடுக்க சொல்றேன், அதுக்கு அதுக்கப்புறம் குப்பை போடாமல் தாங்களை தாங்கள் சொல்லி தடுக்க சொல்ல முடியுமா கேட்டீங்கன்னா, ஒரு முறை எடுப்பது சிரமம் இல்ல, மீண்டும் மீண்டும் எழுதிட்டே இருப்பாங்க, எடுத்துட்டே இருக்கிறது இயலாத காரியம். ஒன் டைம் எடுத்து கொடுத்துறேன், அதுக்கப்புறம் குப்பை போடாமல் தடுக்க சொல்லணும், தடுக்க வேண்டும். ஒரு முறை எடுப்பது சிரமம் அல்ல, இப்ப டிரைனேஜை கிளீன் பண்றதோ குப்பை எடுப்பதோ சிரமம் அல்ல. ஆனா மீண்டும் மீண்டும் டெய்லி அவன் எழுதிட்டே இருப்பான், நான் எழுதிட்டே இருக்கேன்னா அது வந்து எண்ட்லெஸ், அது இது வந்து கேம். நம்ம நாங்க ஒரு வேலை கட்டினாலும் நீங்க உங்க அதாவது நீங்களும் வந்து அதுக்கு வந்து குப்பையை ரோட்ல தூக்கி எரியாமலும் மாடியிலிருந்து எரியாமலும் இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் காவல்துறை என்பது சட்டத்தையும் ஒழுங்கையும் பாதுகாக்க வேண்டிய துறையாகும். எனவே வந்து உங்களுக்கு எங்களோட பொறுப்பு அதிகம், அதனால நீங்க வந்து எல்லாருமே பணியில் இருந்து இப்போ கொரோனாவோடு எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம், உயிரை பணையம் வைத்து. அது காவல்துறையும் சரி, உள்ளாட்சிகளும் மாநகராட்சியும் சரி, அல்லது மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் சரி, எல்லாருமே வந்து கொரோனாவோடு எதிர்த்து போராடி கொண்டு உயிரை பணையம் வைத்து. இந்த சமயத்துல வந்து தேசிய பொதுமக்கள்கிட்ட சொல்லுங்க, நான் வந்து திங்கட்கிழமை மதியம் அந்த இடத்துல வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக மாநகராட்சி பணியாளரை அனுப்பி குப்பையை எடுக்க சொல்றேன். அதுக்கப்புறம் குப்பையை வந்து வீசாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது, பாதுகாக்க அந்த பகுதியை பாதுகாக்கிறதுக்கு நீங்க வீடுதான் சொல்லணும். அதுக்கப்புறம் போட்டா மாநகராட்சி எடுக்காது. நன்றி. சோ இந்த மாதிரி விஷயத்தையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் மாநகராட்சி நம்மளுக்காக நிறையவே சப்போர்ட் பண்ணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க, நம்மளும் கூட சேர்ந்து ஒத்துழைத்தாதான். ஓகே சார், இப்ப நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இவ்வளவு நேரம் மக்களிடையே நிறைய கேள்விகள் கேட்டாங்க, ரொம்ப பொறுமையா அழகா எல்லாருக்காகவும் ஆன்சர் பண்ணீங்க. எப்பயுமே சொல்ற மாதிரி இன்னைக்கு வந்து மக்கள் கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க சார்? இல்ல, மக்கள் கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, இந்த ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி வரை தாங்கள் வந்து வெளியில வந்தோம், பெரிய பூகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்கவுங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தால் போதுமானது. ரெண்டாவது வந்து சில இடங்களில் வந்து குப்பை வண்டி வருவதில்லை என்ற கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, அது வந்து மாநகராட்சியினுடைய சேவை குறைபாடு, அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். இருப்பினும் வந்து மாநகராட்சியினுடைய கிட்டத்தட்ட 3000 பணியாளர்களில் சில பேர் வந்து பணியாற்றாமல் இருக்கலாம், ஆனால் மற்ற 99% பணியாற்றினாலும் அந்த ஒரே 1% மட்டுமே பணியாற்றாமல் இருப்பது
99% பணிகள் வந்து பொதுமக்கள் பொதுமக்களுக்கு தெரியாமல் போகிறது. டெய்லி வண்டி மீது யாரும் பாராட்டுறது இல்லை, ஆனால் ஒரு நாள் வண்டி வரல, ரெண்டு நாள் வண்டி வரலன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டு இருக்காங்க. இருப்பினும் அதுவும் சேவை குறைபாடு தான். அதற்கு மாநகராட்சியினுடைய பணியாளர்களை நான் அழைத்து இப்போ சொன்ன அந்த பீமநகர் ஏரியா, அப்புறம் அந்த போலீஸ் குவார்டர்ஸ், இந்த நம்பர்லாம் என்கிட்ட கொடுங்க, இப்பவே குறிச்சிட்டு இப்பவே அந்த நம்பருக்கு போன் பண்ணி திங்கட்கிழமை காலையில 6 மணிக்கு நான் ஒரு மீட்டிங் போட்டு அந்தந்த ஏரியாவுடைய பணியாளர்கள் அழைத்து இந்த மாதிரி டிவியில பேசுற அளவுக்கு நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய சேவை வந்து குறைவா இருக்குது, அதனால அந்தந்த வீடுகளில் போய் கரெக்டா போய் பார்த்து குப்பையை வாங்கன்னு சொல்றேன். நான் பொதுமக்களுக்கு இந்த டிவி மூலமாக இந்த இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக சொல்வது எல்லாமே வந்து எல்லாருமே வந்து தனித்திருங்கள், விழித்திருங்கள், வீட்டுக்குள்ளே இருங்க. ரெண்டாவது, குப்பை வண்டி வர சமயத்தில் தயவுசெய்து குப்பையை பிரித்து கொடுங்க. கடந்த முறை சொன்ன மாதிரியே குப்பையை குறையுங்கள், மீண்டும் மீண்டும் சொல்றதெல்லாம் குப்பையை குறைங்க. நோ ஃபுட் வேஸ்ட், ஃபுட் வேஸ்டே வரக்கூடாது. அது மட்டும் எந்த பொருளை வாங்கினாலும் வாங்கிய பின் அந்த பேக்கேஜ் ஐட்டத்தை மீண்டும் அந்த கடையிலே திருப்பி கொடுத்துருங்க. மாநகராட்சி பணியாளருடைய பணியினுடைய சுமையை தயவுசெய்து குறையுங்கள். இப்போ சொல்கிறாங்க குப்பையை எரியறாங்க அப்படின்றாங்க, தயவுசெய்து குப்பையை எரியாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், வந்தே மாதரம் என்றால் தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம் என்று சொல்லிவிட்டு அந்த தாயின் முகத்தில் குப்பையை எரியலாமா? இதை மட்டும் உங்களை திருச்சி மாநகர மக்களுக்கு நான் கொடுக்கும் ஒரே கேள்வியாகும். எனவே மீண்டும் மீண்டும் உங்கள் கைகூப்பி கேட்டுக் கொள்கிறேன், குப்பையை தயவுசெய்து எரியாமல் இருங்கள். மாநகராட்சி வண்டி வரவில்லை என்றால் எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். டோல் ஃப்ரீ நம்பருக்கு, மேஸ்திரி நம்பருக்கு, என்னுடைய நம்பரை நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. அது சேவை குறைபாடு தான், கடும் நடவடிக்கை மாநகராட்சி முறை எடுக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் நீங்களும் வந்து வரலேங்க இருக்க தூக்கி எரியாதீங்க, ஏன் வரலன்னு கேளுங்க, நான் வர வைக்கிறேன். ஓகே, இவ்வளவு நேரமா, ஒரு மணி நேரமா சார் வந்து நம்ம கூட பேசி நிறைய விஷயங்கள் உங்க மக்கள் எல்லாருக்கிட்டையும் நேர்கள்ல நேரிலேயே வந்து பகிர்ந்துகிட்டாங்க. சோ சார் கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனையும் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணதான் முடியும். ஓகே, நேர்களே, இவ்வளவு நேரம் நம்ம மக்களோடய சேர்ந்து பேசின நம்மளோட திருச்சி மாநகராட்சி ஆணையருக்கு, நம்மளோட என்டிவி சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் நன்றி சார். ஓகே, இதே போல இன்னொரு நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அனிதா. நன்றி.